இருபத்தி ஒன்றாவது ஆசிய மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மலேசியாவில் டிசம்பர் இரண்டு முதல் டிசம்பர் ஏழு வரை நடைபெற்றது மதுரை மாவட்ட ஆயுத்தப்படிகள் பணிபுரியும் தலைமை காவலர்களான ராஜா மற்றும் சந்துரு இப்போட்டியில் பங்கேற்றனர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்தில் சந்துரு வெள்ளிப்பதக்கம் வென்றார் எறிதல் மற்றும் எறிதலில் ராஜா நான்காம் பெற்றார் வெற்றி பெற்ற இருவரையும் மதுரை மாவட்ட எஸ்பி மணிவண்ணன் பாராட்டினார் ஏஜ் கேட்டகரி கடந்த நாலு வருஷமாக வந்து மூத்தோருக்கான தடகள விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று அதில் வந்து தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலையும் சரி தொடர்ந்து மூன்று இடத்துல பெற்று நாலு வருஷமாக வந்துட்டுருக்கேன் மலேசியாவில் நடந்த ஏசியன் மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் மீட்டில் கலந்துக்கிட்டு ஃபோர் இன்ட்டு ஹண்ட்ரட் ரிலேவில் வந்து வெள்ளி பதக்கம் பெற்று வந்தேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் நடக்க வேர்ல்டு போலீஸ் மாஸ்டர்ஸ் மீட்டில் வந்து பங்கு பெற்று இந்திய காவல்துறைக்கும் தமிழக காவல்துறைக்கும் பெருமை சேர்த்து அதில் வந்து கண்டிப்பாக கோல்டு மெடல் வாங்குறதுக்காக இப்போ இருந்தே தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி வெற்றி பெறுவோம் என்று இதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண காவல்துறை உயர் அதிகாரி அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்ளும் இப்போ நான் ஸ்போர்ட்ஸுன்றது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷமாக ஸ்போர்ட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் நாலு வருஷமும் ஆல் இண்டியா லெவலையும் மெடலும் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் மலேசியா குச்சிங் என்ற இடத்துல ஏசியட் அட்மிட் நடந்துச்சு அதில் போய் அட்டன் பண்ணி ஜாவலின் துறையிலையும் டிஸ்கஸ் துறையிலேயும் நான்காவது இடத்தைப்பட்டேன் அடுத்து வந்து நெதர்லாந்தில் நடக்கிற போலீஸ் மீட்டு வேர்ல்டு லெவலில் நடக்குது அதில் அட்டன் பண்ணலாம்ட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் எல்லா லெவல்லையுமே நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் அதில் ஜோன் லெவல்லையுமே வந்து விளையாட்டு போட்டிகள் நடத்துகிறோம் அடுத்து மாநில லெவலில் நடத்துகிறோம் இவங்க வந்து நேஷ்னல் லெவல்லையும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க எல்லா விளையாட்டுகளுக்குமே தனித்தனி டீம் வந்து இங்கே தனியாகவே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்பப்போ காவல் பணியிலையும் ஈடுபட்டு கொண்டு இந்த விளையாட்டு பயிற்சியிலும் வந்து அவங்க தொடர்ந்து இருக்காங்க அது வந்து அனைத்து மாவட்டங்களுமே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்